இந்திய பொருளாதாரத்தை இயக்கும் சக்தியாக இளைஞர்கள் திகழ்வதாக மத்திய இளைஞர் நலன் விளையாட்டு மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தின் 3வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அவர் பட்டங்களை வழங்கினார். பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அமைச்சர், உலகத்தின் பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இந்தியர்கள் இருப்பது நமக்கு பெருமை என்றார். இந்தியர்களின் அறிவு கூர்மையும் நிர்வாக திறனையும் இது வெளிப்படுத்துவதாக அமைச்சர் தெரிவித்தார். கற்றல் என்பது வகுப்பறைகளில் தொடங்குவதும் இல்லை, முடிவதும் இல்லை என்றும், அது ஒரு வாழ்நாள் பயணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வித்திறன் மற்றும் மதிப்புகள் மூலம் இளைஞர்களை உற்பத்தி மனித வளங்களாக எவ்வாறு மாற்றுகிறோம் என்பதை பொறுத்து நமது வெற்றி அமைந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். உலக பொருளாதாரத்தில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவின் மக்கள் தொகையில் இளைஞர்கள் அதிகம் என்றார். இளம் பட்டதாரிகள் தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்றும், மற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கேட்டுக்கொண்டார். The Digital India Initiative in July 2015, about 92 months ago, back then our global ranking on per capita data consumption was about 122 or 123. In February 2022, India was number 1 in the world. So India consumed more per capita mobile data than the US, China put together. Just look at the facts, the rankings and leaps. India ranks third globally in terms of startups. Over 77,000 startups with over 100 unicorns in the country today. முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொதிகை தொலைக்காட்சி, அகில இந்திய வானொலி, பத்திரிகை தகவல் அலுவலக உயர் அதிகாரிகள், மாணவ மாணவிகள் மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர். இதனையடுத்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் வழியில் காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் பயணிகளின் தாகம் தணிக்க கோடைக்கால நீர்மோர் பந்தலை அமைச்சர் திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு நீர் மோர் மற்றும் பழ வகைகளையும் அமைச்சர் வழங்கினார்.